பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பிடித்த மிளகு வடை இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணி எப்படி அசத்துலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அது ஒரு சைடு ஊறட்டோன்னுட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உடச்சுழுந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்த உடனே அந்த உளுந்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொறை குரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக தேவையில்லை குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சு வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம பொடி பண்ணி இல்லையா மிளகு சீரகம் உடச்ச உளுந்து அது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு இது ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எண்ணெய் நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த வடையை சுட ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி கஷ்டம்னு நினைக்காதீங்க நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான கருப்புளுந்தலை பண்ணதுனால ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் பண்ணி அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்களா இந்த மிளகு வடை எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குன்னு தேங்க்யூ